Hi friends, welcome. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோம். ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லிட்டு என்னடா இது ரோட்ல போயிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? இந்த ஸ்வீட் செய்யிறதுக்கு வந்து முக்கியமா ஒரு இன்கிரிடியன்ட் வந்து தேவைப்படுது. அத வந்து நம்ம வந்து கடையில வாங்கிட்டு போயிடலாம். வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா பேக்கிங் எசன்ஷியல்லாம் கிடைக்கிற ஒரு கடை இருக்கு. அந்த கடையில இருக்கும். அங்க போய் நம்ம வாங்கிட்டு வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். வால்நட் கூட போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன்ல நம்ம சர்க்கரையை வந்து போட்டுடலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு நான் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுலயே பாத்தீங்கன்னா நான் ஒரு பாதி லெமன் வந்து ஜூஸ் இதுல போட்டுக்கிறேன். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். பாதி லெமனோட ஜூஸ் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சுகர் வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். இப்போ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பபுள்ஸ் வருது. ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் பிஸ்தா சேர்த்துறேன், பாதாம் சேர்த்துறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கூசா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். அரைச்ச நட்ஸ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கணும், கொஞ்சம் குறை குறைன்னு. இப்போ இந்த பவுலில் வந்து நான் அரைச்ச நட்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஷெட்டட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பட்டை பொடி இருக்குல்ல அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஃபில்லோ பேஸ்ட்ரி ஷீட்டில் வந்து 18 ஷீட்ஸ் இருக்கு உள்ள. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோன்னா வெளியே எடுத்து வச்சிடணும் 1 ஹவருக்கு. அப்போ தான் நம்மளுக்கு ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி விரிக்க வரும். கண்டிப்பாக இந்த ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்கிங் சப்ளைஸ்லாம் கிடைக்கும்ல அந்த ஷாப்பில் இருக்கும். நீங்கள் வந்து இருந்தால் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது இருக்கிறதுனால. இப்போ பக்லாவா பார்த்தீங்கன்னா நான் இந்த டின்ல தான் வந்து பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து இந்த சைஸ்க்கு வந்து இந்த பேஸ்ட்ரி ஷீட் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். அதனால நான் இந்த டின்னை வந்து அப்சைட் டவுனாக இப்படி கவுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்ட் சைஸ் வந்து வந்துடும். நீங்கள் எந்த டின் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷீட்ஸ் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ட்ரேல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல பட்டர், இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதுலேருந்து 2 ஷீட் போட்டுக்கலாம். 2 இல்லைன்னா 3 ஷீட் போட்டுக்கலாம் கீழே.
இதுக்கு மேலயே நம்ம வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம் பட்டர் போட்டாச்சு இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு இன்னும் ஒரு மூணு லேயர் ஆஃப் ஷீட் போட்டுறலாம் பப்ஸ்க்கெல்லாம் போடுவாங்கல மைதா அது பப்ஸ் லேயர் லேயரா வரதுக்கு ஓகே இப்போ இந்த லேயர்லயும் வந்து நம்ம பட்டர் போட்டுறலாம் மேல ஊத்துனா அப்படியே ஊறிடும் இப்போ இதுக்கு மேலயே ஒரு மூணு ஷீட் போட்டுறேன் நம்ம பாத்தீங்கன்னா மூணு வாட்டி போட்டுறோம் மூணு மூணு ஷீட்டா இப்போ நம்ம mix பண்ணி வெச்சிருக்கோம்ல நட்ஸும் அப்புறம் வந்து இந்த கோகனட் அத வந்து இது மேல போட்டுறலாம் அப்படியே நல்ல ஒரு திக் லேயர் மாதிரி போட்டுக்கலாம் ஃபுல்லா போட்டுறலாம் நமக்கு ஒரு திக் லேயர் வந்து உள்ள இருக்கும் நட்ஸ் லேயர் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அது இதுக்கு மேலயும் கொஞ்சமா பட்டர் அப்படியே ஊத்திக்கலாம் இப்ப மீதி இருக்க ஷீட்ஸ்லாம் வந்து மேல அப்படியே போட்டுறலாம் மெலிசா பண்ணிருக்காங்க இதுக்கு மேல ஒரு மூணு ஷீட்ஸ் போட்டுறேன் இப்ப இதுக்கு மேலயும் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்ப மீதி இருக்க ஷீட்ஸ் வந்து மேல போட்டுறேன் இப்போ இதுக்கு மேலேயும் பட்டர் லாஸ்டா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணிக்கங்க பொறுமையாக கட் பண்ணணும் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக இதுமாரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஷீட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நசுங்கி போயிடும் அதனால பொறுமையாக கட் பண்ணுங்க இப்போ இது மாதிரி கட் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து மீதி இருக்க பட்டர் எல்லாமே மேலே ஊற்றிடலாம் அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு நான் உள்ள வச்சிடுறேன் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்ப 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் மேல என்ன நல்லா சூப்பரா வந்திருக்கு இப்ப மேல நல்லா சூடா இருக்கும்போதே நம்ம வந்து சுகர் சிரப் வந்து வச்சிருக்கோம்ல மறக்கறப்பே வச்சிருந்த எல்லா சுகர் சிரப்பும் இதில் ஊற்றியாச்சு இப்போ வந்து இந்த சுகர் சிரப் வந்து மேலே ஊற்றிட்டோம் இது 1 hour வந்து நல்லா ஊறட்டும் ஊறின அப்புறம் நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ 1 hour ஆயிடுச்சு நம்ம ஊற்றின இந்த சுகர் சிரப்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்கு லேயர் நல்லா ஊறிடுச்சு சக்கரை பிளேட்ல வச்சிடலாம் இப்ப நான் பிளேட்ல வச்சிட்டேன் இதுக்கு மேல கொஞ்சமா வந்து நம்ம பிஸ்தா போட்டுக்கலாம் பிஸ்தா ஸ்டஃபிங் வச்சிருக்கோம்ல அதனால நான் பிஸ்தா போட்டுறேன் மேல அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு நம்மளோட பக்லாவை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கு கீழே நல்லா அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஊறி இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்
உங்களுக்கு வந்து sugar வந்து இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைச்சீங்கனா நான் வந்து 1 கப் போட்டறேன் நீங்க வந்து 1/2 கப் வந்து சேர்த்துக்கங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் sugar ஆனா இது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு கீழ லேயர் வரைக்கும் கரெக்டா வந்து ஊறி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கனா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோல வந்து நான் பார்க்கறேன் அது வரைக்கும் நன்றி